ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக வந்த ரெண்டு முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அப்டேட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து 18/6/2020 அன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அஃபீஷியலான அப்டேட் வந்து எக்ஸாம் விஷயமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ரெண்டாவது வந்து கேபி அன்பழகன் சார் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருக்காரு, ஸோ உடல்நிலை குறைவு காரணமாக. ஸோ நம்ம அதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கலனா கண்டிப்பாக நீங்கள் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ என்ன குறைன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் எக்ஸாம் நடக்கும் நடக்காது இதை மாதிரி மாற்றி மாற்றி வர அப்டேட்ஸ்னால கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. ஸோ முக்கியமாக அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. ஸோ அப்படி நீங்கள் ஒரு குழப்பத்தில் ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ மேலே ஒரு கார்டில் தரோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அப்படிலாம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன் கண்டிப்பாக வந்து ஒரு 100% ஒரு கிளியர் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேபி அன்பழகன் சார் ஹெல்த் ஸ்டேட்டஸை பார்த்துடலாம். ஸோ நேற்று வந்து கேபி அன்பழகன் சார் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அனுமதி செய்யப்பட்டிருந்தார் உடல்நிலை காரணமாக. ஸோ வந்து அவருக்கு வந்து நேற்றியே வந்து கொரோனா டெஸ்ட் வந்து எடுத்திருந்திருக்காங்க, கொரோனா தொற்று இருக்கான்னு டெஸ்ட் எடுத்திருந்திருக்காங்க. பட் ஆனால் அந்த கொரோனா டெஸ்ட் வந்து பாசிட்டிவ்னு இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் அவர் கூட இருக்கிற டிரைவர்ஸ், அவர் உறவினர்கள் எல்லாருமே வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஆரம்பத்தில் எக்ஸாம் கேன்சல் ஆகணும் ஒரு சான்ஸ் இருக்குன்னு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுத்தவர் நம்ம கேபி அன்பழகன் சார். ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து அவருக்கு கொரோனா வந்து பாசிட்டிவ் ஆயிருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதிர்ச்சியில் இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட்டை வந்து 18/6/2020 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்ஸில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இது வரைக்கும் செமஸ்டர் எக்ஸாம் விஷயமாக நாங்கள் ஒரு டிஸ்கஷனில் தான் இருக்கோம் கண்டக்ட் பண்ணுற விஷயமா. ஸோ இது வரைக்கும் ஒரு ஃபைனல் டிசிஷன் வரல, ஸோ இது வரைக்கும் டிஸ்கஷனில் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க நிறைய இருக்காங்க நண்பா. ஸோ திரும்பவும் லாஸ்ட் டைம் சொன்ன அதே அப்டேட் தான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு முக்கியமான விஷயம் நண்பா, இந்த அப்டேட்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழேங்கிற அஃபிலியேட்டட் காலேஜுக்கு மட்டும்தான். ஸோ ஆல்ரெடி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸில் இருக்கிற 3 கேம்பஸ்க்கு அவங்க எக்ஸாமை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே எங்கிற அஃபிலியேட்டட் காலேஜுக்கு மட்டும்தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த அப்டேட்ஸ் வந்து போத் யூஜி பிஜி ரெண்டுத்துக்கு காமனானதான். ஸோ நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே படிக்கிற ஒரு எந்த யூஜி பிஜி கோர்ஸாக இருந்தாலும் இந்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு காமனானது தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு எந்த ஒரு குழப்பமும் ஆகாதீங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு அஃபிஷியல் அப்டேட்ஸ் வரல, எக்ஸாம் நடக்கிற விஷயமாகவும் ஆர்எஸ் த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற விஷயமாகவும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ அஃபிஷியல் அப்டேட்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், எந்த ஒரு கன்ஃபியூஷன் ஆகாதீங்க, ஒரு டிப்ரெஷன் ஆகாதீங்க. அண்ட் ஆல்சோ நண்பா, வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கலாம் கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.